செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் பங்குச் சந்தைகளில் பங்கேற்கும் பணக்கார நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வரி உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் கண்டன பேரணி நடத்தினர். உலகின் முக்கிய பங்குச்சந்தையான அமெரிக்காவில் உள்ள வால்ஸ்ட்ரீட் பங்குச்சந்தையை முற்றுகையிடும் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. வால்ஸ்ட்ரீட் எதிர்ப்பு என்ற இந்த அமைப்பினர் பல்லாயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தினர். நடுத்தர வகுப்பினர் வேலையின்றியும் வீட்டுச் செலவுகளை செய்ய முடியாமலும் உள்ள நிலையில் அரசாங்கம் பெரிய வங்கிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் பல நூறு கோடி டாலர்களை சலுகையாக வழங்குவதா என அவர்கள் கோஷங்கள் எழுப்பினார்கள். மெக்சிகோ நகரில் உள்ள மிக உயரமான கட்டிடத்தில் 180 மீட்டர் உயரத்திலிருந்து பாராசூட் உதவியுடன் குதித்து ஒருவர் அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் மைல்ஸ் டைசர் உலகின் உயரமான கட்டிடங்கள் மலை உச்சிகளில் இருந்து குதித்து அதிசய சாகசங்களை நிகழ்த்தி வருகிறார். 39 வயதான இவர் மெக்சிகோ நகரின் மிக உயரமான ஹோட்டல் கட்டிடத்தில் 180 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே குதித்து அனைவரையும் மீண்டும் வியப்பில் ஆழ்த்தினார். தனது 25 வயதில் இருந்து இவ்வாறு உயரமான கட்டிடங்களில் இருந்து குதிக்க தொடங்கிய இவர் இதுவரை 2485 முறை குதித்து அபூர்வ சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.